வணக்கம், இது உங்க குக்கூ ரேடியோவின் நம்ம ஒரு சினிமாக்கார நிகழ்ச்சி. இந்த வாரம் நம்ம ஒரு சினிமாக்கார நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற சினிமாக்காரர் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள். மணிரத்னம் அவர்கள் பிறந்தது 2 June 1956. அப்பா பேரு எஸ் கோபால ரத்னம். அப்பா ஒரு திரைப்பட விநியோகஸ்தர். மாமா பேரு வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி, வீனஸ் பிக்சரோட ப்ரொடியூசர். சின்ன வயசுல இருந்து வீட்டுல கதைகள் சொல்றது, கதைகள் கேட்கறது, படங்களை பற்றி பேசுறது, படங்களை விற்கிறது வாங்குறதுன்னு ஒரு தயாரிப்பாளர் மற்றும் விநியோகஸ்தருடைய குடும்பத்துல பிறந்து வாழ்க்கையில சின்ன குழந்தையிலிருந்து கதைகளை கேட்டு வளர்ந்திருக்கிறார் மணிரத்னம் அவர்கள். ஆனா படம் பார்க்க கூடாது, படம் பார்க்கறது நேரத்தை வீணடிக்கும் அப்படின்னு வீட்டுல ஸ்ட்ரிக்ட் ஆன ஆர்டர். என் சின்ன வயசுல நான் படம் பார்க்க அனுமதிக்கப்பட்டதே இல்ல அப்படின்னு மணிரத்னம் சார் நிறைய இன்டர்வியூல பதிவு பண்ணிருக்காங்க. நான் என் ஸ்கூல் படிக்கும் போதுதான் படங்கள் பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு சிவாஜி கணேசன், நாகேஷ் அவர்களை ரொம்ப பிடிக்கும். நான் காலேஜ் படிக்கும் போது இயக்குனர் பாலச்சந்தர் அவர்களுடைய ஃபேன் ஆகி அதுல இருந்து எனக்கு பாலச்சந்தர் படம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மணிரத்னம் சார் அவர்கள். தொடர்ந்து தன்னுடைய படிப்புல MBA ல மாஸ்டர் டிகிரி வரைக்கும் படிச்சிருக்காங்க மணிரத்னம் அவர்கள் பாம்பேல. அதுக்கப்புறம் மெட்ராஸ்ல மேனேஜிங் சூப்பர்வைசரா ஒர்க் பண்ணிருக்காங்க மணிரத்னம் அவர்கள். திரைப்படம் பத்தி சின்ன வயசுல பெருசா பேசினதில்ல அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த ஒரு டைரக்டர் டீம் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணதே கிடையாது. எடுத்த உடனே நேரா டைரக்டர் தான். மணிரத்னம் அவர்கள் முதல்ல எடுத்த படம் தமிழ்ல இல்ல, முதல் படம் பேரு பல்லவி அனு பல்லவி. இந்த படத்துக்கு கதையை முதல்ல கமலஹாசன் சார்ட்ட தான் சொல்லியிருக்காங்க. கமலஹாசன் சார் இது மாதிரி வேற மூணு கதையை மணிரத்னம் அவர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாம அந்த படம் எடுக்கல. அனு பல்லவிக்கு அப்புறம் உணரு அப்படின்னு மலையாளத்துல ஒரு படம், அதுக்கப்புறம் பகல் நிலவு அப்படின்னு தமிழ்ல முதல் படம். அனு பல்லவில இசை ஞானி இளையராஜா அவருடைய பாடல்கள் பயங்கர ஹிட் கொடுத்துச்சு, ஆனா படம் ஹிட் ஆகல. அனு பல்லவியை தொடர்ந்து இதய கோவில் அப்படின்னு இந்த நான்கு படங்களும் தொடர் தோல்விகள். வாழ்க்கையில ஒரு படம் எடுத்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல தான் எடுக்கப்பட்ட படம் மௌனராகம். மௌனராக படம் அட்டகாசமா ஓடி சம வசூல் செஞ்சுச்சு. இசை ஞானி பாடல்கள் அந்த காலகட்டத்தில் எப்பயும் போல எட்டுத்துக்கும் பரவி பயங்கரமான ஹிட் கொடுத்துச்சு. மணிரத்னம் அவர்களுடைய படத்துல இது பார்ட் 1 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் ஒரு பெண்ணுடைய அரேஞ்ச் மேரேஜ் லைஃப் பத்தி பேசின படம். இந்த படத்துல கார்த்தி அப்படின்னு ஒரு கேரக்டர் மணிரத்னம் சார் ஃபர்ஸ்ட் எழுதவே இல்லையா. இந்த பெண் திருமணத்தை மறுக்கிறா, அதுக்கு ஒரு சாலிடான காரணம் வேணும் அப்படின்னு சொல்லிதான் கார்த்தியோட கேரக்டர் எழுதியிருக்காங்க மணிரத்னம் சார் அவர்கள். இப்படி ஒரு சுவாரஸ்யமான காரியத்தோடு தான் தொடங்கின படம் மௌனராகம். பிரம்மாண்ட வெற்றி பெற்றுச்சு. மணிரத்னம் சார் ஸ்கிரிப்ட் எழுதுறத பத்தி கேட்கும்பொழுது எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு பிடிக்காது, ஆனா என்ன செய்யறது, நான் தான் ஸ்கிரிப்ட் எழுதி ஆகணும். எல்லா டைமே ஸ்கிரிப்ட் எழுதும் போது கிட்டத்தட்ட 90% இல்ல 70% தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம் படத்தை. படம் முடிக்கும் போதுதான் ஸ்கிரிப்டும் கம்ப்ளீட் ஆகுமா. மணிரத்னம் சார் கரியர்ல ரொம்ப முக்கியமான படமா இருக்கிறது நாயகன். இந்த படத்தை மணிரத்னம் சார் எப்படி ஆரம்பிச்சாரு அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. கமல் சாரே மணிரத்னத்தை கூப்பிட்டு, மணிரத்னம் இந்த மாதிரி எனக்கு ஒரு படம் எடுக்கணும், இது எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. மணிரத்னம் சார் அந்த படங்களை பார்த்துட்டு, சார் இது என்னோட ஜானர் கிடையாது, என்னால எப்படி படம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கமல் சார் சொல்லியிருக்காங்க, சரி அப்ப என்ன படம் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி உருவான படம் தான் மணிரத்னத்துடைய நாயகன். நாயகன் படத்தை பத்தி பேசும்போது கமல் சார் ஒரு ஷூட்டிங்ல இருந்து லஞ்ச் பிரேக்ல தான் வந்திருந்தாராம். அந்த டைத்துல தான் இந்த டிஸ்கஷன்லாம் நடக்குது. கமல் சார் சரி அப்ப அந்த மாதிரியே படம் எடுத்துரு அப்படின்னு சொல்லி கால் ஷீட் கொடுத்துட்டாராம். கையில கதையே இல்லாம தான் நாயகன் படம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மணிரத்னம். அதுக்கப்புறம் நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரம்மாண்டமான ஹிட் கொடுத்துச்சு நாயகன் படம். இந்த நாயகன் படத்தை தொடர்ந்து அடுத்து வந்த எல்லாமே மணிரத்னம் சார் படங்கள்ல பெஸ்ட் படங்கள் தான் சொல்லி ஆகணும். ஒவ்வொரு படமும் தமிழர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான படமா இருந்துச்சு. காட்சி அமைப்பு, வசனம், இசைன்னு பல பரிணாமங்கள்ல இந்த படங்கள் சாதனைகளை புரிஞ்சுச்சு. உலக நாயகன் கமலஹாசனை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் அவர்களை வச்சு இயக்கின படம் தான் தளபதி. தளபதியில நிறைய போராட்டம் நடந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா இசைக்கு ஞானியான நம்ம இளையராஜா அவர்களுக்கும் நம்ம மணிரத்னம் சார் அவர்களுக்கும் ஒரு போட்டியே நடந்துச்சுன்னு சொல்லலாம். இசை முக்கியமா இல்ல கதை முக்கியமா அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு எக்ஸ்ட்ராடினரியான கதை, சினிமாட்டோகிராஃபி, பிக்சரைசேஷன், வசனங்கள்னு மணிரத்னம் சார் ஒரு பக்கம் பட்டாச கிளப்ப, இன்னொரு பக்கம் இசை ஞானி தன்னுடைய ரகசிய ராகங்கள்ல தமிழர் எல்லாத்தையுமே கட்டி போட்டார். அந்த அளவுக்கு தளபதி படம் ஒரு பிரம்மாண்டமான ஹிட் கொடுத்துச்சு. மணிரத்னம் சார் இந்தியாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர்னு சொல்றாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல மணிரத்னம் சார் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் ஒரு காரணம் ரொம்ப முக்கியமா பேசப்படுது, ரோஜா. ரோஜா படம் ரொம்ப அழகான ஒரு கதை. ஒரு சாதாரண கிராமத்துல வாழ்ற பொண்ணுக்கு தன் கனவுல மேல இருக்கிற காதலை சொல்ற படம். அதே மாதிரி கதாநாயகனா இருக்க ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் டெரரிஸ்டால கடத்தப்பட்டு அவங்கல இருந்து எப்படி தான் மனைவி போராடி தான் புருஷனை மீட்கிறா அப்படிங்கிற குறிச்சனை ஒரு அழகான கதையோட தொகுப்பு தான் ரோஜா படம். ஆனா இதெல்லாம் தாண்டி ரோஜா படம் ஒரு பெரிய சர்ச்சையை தமிழ் சினிமால உண்டு பண்ணுச்சு. தமிழ் சினிமா வரலாற்றையே ரோஜாவிற்கு முன் ரோஜாக்கு பின் அப்படின்னு பேசப்படுற அளவுக்கு ரொம்ப முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. மணிரத்னம் சார் தமிழ்நாட்டுல பயங்கர ஃபேமஸ் ஆனதுக்கு இதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். இசைஞானி இளையராஜாவை தவிர்த்து மணிரத்னம் சார் அவர்கள் புதுசா ஒரு மியூசிக் டைரக்டர் போனாரு. இது சாதாரண விஷயம் தானே, எல்லா நேரத்திலயும் ஒரே மியூசிக் டைரக்டர் மியூசிக் போட முடியாது, வேற வேற மியூசிக் டைரக்டர் போவாங்க. ஆனா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல இசை ஞானின்னு சொல்லப்படுற இளையராஜாவுக்கு ரொம்பவே ஈக்குவலா இன்னொரு பெரிய மியூசிக் டைரக்டர் உருவாயிட்டாரு, ஏ ஆர் ரஹ்மான்.
ரகுமான். ரோஜா படத்துல இளையராஜாவை தாண்டி ஏ ஆர் ரஹ்மான் கிட்ட போனாங்க மணிரத்னம் சார். இந்த பிரச்சனை எப்படி நடந்துச்சு, என்ன கான்ட்ரவர்சி அப்படின்னு இது வரைக்கும் யாருக்கும் உண்மையான தகவல் தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்றாங்க. அது வரைக்கும் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சரித்திரம் கிடையவே கிடையாது. இசை ஞானி இசை ஞானியா தான் இருந்தாரு. ஆனா ஏ ஆர் ரஹ்மான் அப்படின்னு இசை புயல உருவாக்குனாங்க மணிரத்னம் சார். இந்த ஏ ஆர் ரஹ்மான் பையனுக்கு 25 வயசு, ஆனா இசை ஞானிக்கு ஈக்குவலா மியூசிக் போட்டாப்ல முதல் படத்துல நேஷனல் அவார்டு வாங்கினாரு. இது எப்படி, இத்தனை வருஷம் படம் எடுக்கிறாங்க, இவங்க கண்ணுக்கெல்லாம் படாம மணிரத்னம் சார் கண்ணுக்கு எப்படி இந்த ஒரு வண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர் கண்ணில் பட்டாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறி. அதே மாதிரி முதல் படத்துல இவ்வளவு திறமையான மியூசிக், அடுத்தடுத்த படங்கள்ல தன்னுடைய திறமையை இன்னும் எக்கச்சக்கமா வளர்த்து உலக லெவல்ல பயங்கர ஃபேமஸ் ஆனார் ஏ ஆர் ரஹ்மான். எப்படி, இந்த சினிமாக்கார நிகழ்ச்சியில இதை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க. ஆக்சுவலி பிரச்சனை இளையராஜா சாருக்கும் மணிரத்னம் சாருக்கும் இருக்கிற மாதிரி இல்ல, இளையராஜா சாருக்கும் இயக்குனர் இமயம் பாலச்சந்தர் அவர்களுக்கு தான் பிரச்சனை. ரோஜா படத்தோட ப்ரொடியூசர் பாலச்சந்தர், இந்த ரெண்டு ஜாம்பவான்களுக்கு நடந்த ஒரு சின்ன ஊடல், அந்த சின்ன ஊடல்ல இருந்து பறந்தவர் தான் ஏ ஆர் ரஹ்மான். சோ மணிரத்னம் சார் இந்த ஏ ஆர் ரஹ்மான் எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கறது தான் சுவாரஸ்யம். ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் கமர்ஷியலுக்கு மியூசிக் பண்றாரு, அதுல ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. மணிரத்னம் சாருக்கு ஏ ஆர் ரஹ்மான் இன்ட்ரோடியூஸ் பண்றது மணிரத்னம் சாருடைய தங்கச்சி சாரதா. சாரதா அவர்கள் லியோ காஃபி அப்படிங்கிற ஆட் பிலிமுக்கு ஏ ஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் ஒர்க் பண்றாங்க. ஏ ஆர் ரஹ்மான் சாரோட ஒர்க் பண்ணும்போது அவங்க மியூசிக் ரொம்ப பிடிச்சு போகவே தன்னுடைய அண்ணன் மணிரத்னம் சார்கிட்ட இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், சூப்பரா மியூசிக் போடுறான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. மணிரத்னம் சார் அவங்க ஸ்டுடியோக்கு வந்து பாடல்கள்லாம் கேட்டுட்டு அப்படியே போயிட்டாராம். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காரு, இந்த பையன் மியூசிக் நல்லா இருக்கு, இவன் என் படத்துக்கு ஒர்க் பண்றான் அப்படின்னு. ஸோ இப்படி தான் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் ரோஜா படத்துல மியூசிக் போட்டிருக்காரு. அன்னைக்கு துவங்கின புயல் இன்னைக்கு வரைக்கும் சுத்தி சுத்தி அடிக்குது. வெறித்தனமா படங்களுக்கு மியூசிக் போட்டுட்டு இருக்காரு ஏ ஆர் ரஹ்மான் சார் அவர்கள். இப்படி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி தமிழ்நாட்டை ஆட்டி படைக்க தன்னுடைய வெற்றியோட தொடர்ந்து பயணிக்கிறாரு மணிரத்னம் சார் அவர்கள். அதுக்கு அடுத்தடுத்து வந்த படங்கள் எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியா அமையுது. மணிரத்னம் சார் படங்கள்ல ஒரு டெம்ப்ளேட் சொல்லலாம், நிறைய காட்சிகள் அப்படியே தான் இருக்கும். உதாரணத்துக்கு எல்லா படத்திலையும் ட்ரெயின்ல ஹீரோ ஹீரோயின் வந்துருவாங்க, இல்ல ட்ரெயினாவது எப்படியாவது ஒரு படத்துல வந்துடும். அதே மாதிரி ஹீரோவோ ஹீரோயினோ கண்ணாடியில தான் முகத்தை பாத்துக்கிறத மறக்கவே மாட்டாரு. எல்லா படங்கள்லயும் ஹீரோயின் கண்ணாடியை பாக்குற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருவாங்க. இயற்கை, மோஸ்ட்லி மணிரத்னம் சார் படங்கள் பாடல்கள் எல்லாத்திலுமே இயற்கை குறுக்கிடும். ஒரு மலை காட்சி, ஒரு பனி காட்சி அப்படின்னு சொல்லி இயற்கையோட ரொம்ப ஒன்றிய ஒரு கதை, ஒரு பிக்சரைசேஷன் எப்பயுமே வச்சிருப்பாங்க மணிரத்னம் சார். அதே மாதிரி இந்தியா விட்டு வெளியே எங்கேயுமே ஷூட் பண்ணல அப்படிங்கறதும் மணிரத்னம் சாருடைய பெரிய பிளஸ் ஆவே இருக்கு. ரோஜா படத்தை தொடர்ந்து திருடா திருடா, பம்பாய், இருவர், இந்த படங்கள் எல்லாமே பயங்கரமான கான்ட்ரவர்சி உருவாக்கின படங்கள். இருவர் கூட ஒரு பக்கத்துல விட்டுனாலும் பம்பாய் படம் அந்த டைம்ல பயங்கர பீக்கா பாம்பாயில நடந்த பிரச்சனையை பத்தி பேசின படங்கள். ஒரு இந்துக்கும் முஸ்லீமுக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சோ அதை ரொம்ப ரொம்ப எக்ஸாக்டா தைரியமா வெளிக்கொண்டு வந்தது மணிரத்னம் சாரோட கிரியேஷன்ல எக்ஸ்ட்ராடினரி சொல்லலாம். இவ்வளவு தைரியம் எந்த ஒரு டைரக்டருக்குமே இருந்திருக்க முடியாது. இந்த படங்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சாலும் அதோடைய அவுட்புட் எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு, மக்கள் இன்னமும் கொண்டாடிட்டு இருக்காங்க. பம்பாய் படம் ஒரு விதமான கான்ட்ரவர்சி சந்திச்சுன்னா தமிழ்நாட்டில் எந்த டைரக்டரும் யோசிக்க கூட முடியாத ஒரு டாபிக்கை படமா எடுக்கிறாரு இருவர் படத்துல. தமிழ்நாட்டுடைய இரு பெரு ஆளுமைகளான எம்ஜிஆர் அவர்களையும் கருணாநிதி அவர்களுடைய வாழ்க்கையை தழுவி எடுக்கப்படுகிற படம் இருவர். இந்த படத்துல இருந்த காட்சிகள், கதை அமைப்பு எல்லாமே இவர்களுடைய வாழ்க்கையில நடந்த கதைகளை போலவே எடுத்திருப்பாரு. கிட்டத்தட்ட அதுதான் படம்னு சொல்லலாம், ஆனா அது படம்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியான கதையமைப்பு, வசனங்கள், கேரக்டரைசேஷன், பிக்சரைசேஷன் அட்டகாசப்படுத்தியிருப்பாரு நம்ம மணிரத்னம் அவர்கள். மணிரத்னம் சாரோடைய படங்கள் எப்படி பேசுச்சோ அதே மாதிரி ஏ ஆர் ரஹ்மானோட இசை படம் முழுக்க பேசும். அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் சூப்பர்பா ஒர்க் பண்ணிருப்பாங்க. இருவர் படத்தை தொடர்ந்து அலைப்பாயுதே, அதுக்கப்புறம் அலைப்பாயுதே. அலைப்பாயுதே படத்தோட ஸ்கிரிப்ட் முடியறதுக்கு முன்னாடியே உயிரே படம் எடுத்தாங்க மணிரத்னம் சார் அவர்கள். ஹிந்தியில பிரம்மாண்டமான ஹிட். அதுல இதோட கான்ட்ரவர்சியான விஷயம், ரோஜா படத்துல தீவிரவாதிகள் ஹீரோவா கடத்திடுறாங்க. பாம்பே படத்துல ஹிந்து முஸ்லீம்க்கு நடுவில் இருக்க பிரச்சனை. இருவர் படத்துல தமிழ்நாட்டுடைய இரண்டு பெரிய முக்கிய புள்ளிகளோட வாழ்க்கை வரலாறு. உயிரே படத்துல ஹீரோயின் ஒரு மனித வெடிகுண்டா இருக்காங்க. தீவிரவாதம், குண்டு வெடிப்பு போன்ற ரொம்ப சென்சிட்டிவான நம்ம இந்தியாவில நடந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வர மாதிரி இந்த படங்கள் அமைஞ்சது. இதுல ரொம்ப மையப்புள்ளி பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு மனித வெடிகுண்டா இருக்கா, தான் காதலிக்கிற அந்த பொண்ணை இந்த சூழ்நிலிருந்து மீட்டு கொண்டு வரணும்னு ஹீரோ போராடுறார். காதலியும் பயங்கரத்தையும் ரொம்ப பக்கத்துல பக்கத்துல கொண்டு வந்து அழகா காட்சி எடுத்திருப்பாரு உயிரே படத்துல. அதுக்கப்புறம் மணிரத்னம் சாருடைய பார்ட் டூ அப்படின்னு சொல்லலாம், அதுதான் அழைப்பாயுதே. பார்ட் ஒன் ஆன மௌன ராகத்துல அரேஞ்ச் மேரேஜ் பத்தி பேசியிருப்பாங்க மணிரத்னம் சார். அதோட கண்டினியூட்டி கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம பார்ட் டூல அழைப்பாயுதேல லவ் மேரேஜ், அந்த டைம்ல லவ் மேரேஜ் எவ்வளவு பாப்புலரா இருந்துச்சோ அந்த அளவுக்கு பாப்புலரா இந்த படத்தையும் எடுத்திருப்பாங்க. சொல்ல போனா இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ரெண்டு ஜோடிகள் வீட்டுக்கு தெரியாம கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. தனித்தனியா அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றாங்க. ஒரு சிச்சுவேஷன்ல பொண்ணு வீட்டுல தெரிஞ்சு போயிடுது இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்து ரெண்டு பேரையும் பத்தி விட்டுறாங்க. தனியா போய் தான் வாழ்க்கையை தொடங்குறாங்க. காதலிக்கும் போது இனிக்கிற வாழ்க்கை திருமணத்துக்கு அப்புறம் கொஞ்சம்
கொஞ்சம் கசப்புகளை சந்திக்குது. கடைசியில இந்த வாழ்க்கை மறுபடியும் எப்படி இனிப்பா முடியுது அப்படிங்கறது இந்த கதையோட மைய கருத்தா இருக்கு. தமிழ்நாட்டுல யாராலும் மறக்க முடியாத படத்தை மணிரத்னம் சார் எடுத்தார்னா யாருமே மறக்கவே முடியாத அளவுக்கு சூப்பர்பான மியூசிக் போட்டு எல்லாத்தையும் அசத்தினாரு ஏ ஆர் ரஹ்மான் சார். இந்த ஆல்பத்தோட எக்ஸ்ட்ராடினரி மியூசிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்துக்கள் முறைப்படி மாங்கல்யம் தந்துனானே அப்படிங்கிற ட்ரெடிஷனான பாட்டை ஏ ஆர் ரஹ்மான் சார் தன்னோட ஓன் மியூசிக் ஸ்டைல யூஸ் பண்ணி உலகம் முழுக்க ஃபேமஸ் பண்ணார்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் எல்லா கல்யாண வீட்லயும் இந்த பாட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீச் குடிச்சது அந்த பாடல். அதுக்கப்புறம் கண்ணத்தில் முத்தமிட்டார், நார்த்துக்கு போல இந்த வட்டம் சவுத்துக்கு வந்துட்டாரு. ஈழ தமிழர்களுடைய பிரச்சனை பத்தி, ஒரு எழுத்தாளர், அந்த எழுத்தாளருக்கு இருக்க காதல், அந்த எழுத்தாளர் தத்தெடுக்கிறதான ஒரு குழந்தை, அந்த குழந்தை ஈழத்தில் நடக்கிற பிரச்சனையில தமிழ்நாட்டுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கிட்ட அம்மா பிள்ளையை விட்டுட்டு போயிடுறா, அந்த பிள்ளையை தத்தெடுத்து வளர்க்கிறாரு ஹீரோ. இந்த குழந்தை வளர்ந்து பெரியவளானதுக்கு அப்புறம் தான் யாருங்கிறத தேடி போறா, அதான் இந்த கதையுடைய இன்ட்ரெஸ்டிங்கான பாட். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த கதை வளர, அதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு மியூசிக்ல இம்ப்ரெஸ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எக்ஸ்ட்ராடினரி மியூசிக் போடுறாரு ஏ ஆர் ரஹ்மான் சார். ஆயுத எழுத்து, மூன்று புள்ளிகள், மூன்று வித்தியாசமான கதாபாத்திரங்கள் ஒரு புள்ளியில சேருது அப்படிங்கிற ஒரு டிஃபரெண்டான கான்செப்ட், தமிழ் சினிமால இல்லாத ஒரு கான்செப்ட். மூணு ஹீரோக்களும் ஒரே புள்ளியில சந்திக்கிறாங்க, அந்த புள்ளியில இருந்து மூணு பேரோட வாழ்க்கையும் பிரிஞ்சு தனித்தனியா போகுது அப்படிங்கிற இல்லாத ஒரு கான்செப்ட் எடுத்து படம் தான் மணிரத்னம் அவர்களுடைய ஆயுத எழுத்து. அதுக்கப்புறம் ராவணன், ராவணன் படத்தோட கதை ரொம்ப சிம்பிள். ராமன், சீதை, ராவணன் இவர்களுடைய மூணு பேருடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை இன்னைக்கு காலகட்டத்துல ரொம்ப சிம்பிளைஸ்டா சுருக்கி அழகா வெளிக்கொடுந்திருக்க படம் தான் ராவணன். இந்த படத்துல நிறைய கான்ட்ரவர்சி இருந்துச்சு, நிறைய சீன்கள் நார்த் இந்தியாலுக்கும் நிறைய சீன்கள் சவுத் இந்தியாக்கும் வந்தனால இந்த படம் நல்ல வரவேற்பு பெறல. ஆனா வழக்கம் போல ஏ ஆர் ரஹ்மானோட இசை தனித்துவமாவே இருந்துச்சு. ராவணனுக்கு அடுத்து கடல், கடல் படத்திலையும் ரொம்ப சிம்பிளான கதை, இயேசு, மனுஷன், பிசாசு, கிறிஸ்டியானிட்டியோட கான்செப்டை எடுத்துக்கிட்டு அதை அழகா படமாக்கியிருப்பாங்க மணிரத்னம் அவர்கள். ஓகே கண்மணி, ஓகே கண்மணி மணிரத்னம் அவர்களுடைய பார்ட் த்ரீ. பார்ட் ஒன் மௌனராகம், பார்ட் டூ அழைப்பாயுதே, பார்ட் த்ரீ ஓகே கண்மணி. அரேஞ்ச் மேரேஜ் பத்தி பேசியாச்சு, லவ் மேரேஜ் பத்தி பேசியாச்சு, இப்ப லிவிங் டுகெதர். ஓகே கண்மணில லிவிங் டுகெதர்ல இருக்கிற ரெண்டு தமிழர்களை பத்தின கதை, ஆனா பாம்பேல ஷூட் பண்ணாங்க, நடிச்ச ரெண்டு பேரும் மலையாளத்துக்காரங்க. இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான கான்ட்ரவர்சி, ஆனா படம் பியூட்டிஃபுல், கதை எக்ஸ்ட்ராடினரி, கான்செப்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி ஏ ஆர் ரஹ்மானோட இசை, தனித்துவமான இசை, பாம்பேலே படம் ஃபுல்லா இருந்தாலும் தமிழர்கள் ரொம்பவே ரசிச்சு பார்த்தாங்க இந்த படத்தை. அப்புறம் காற்று வெளியீடை. சோ இப்படி 1956 துவங்கின மணிரத்னம் அவர்களுடைய வாழ்க்கை தமிழ் திரையுலகத்திற்கும் இந்திய திரையுலகத்திற்கும் பல பிரம்மாண்டமான திரைப்படங்களையும் இசையையும் கொடுத்து இன்னைக்கும் அது தொடர்ந்துட்டு இருக்கு. தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய பெரிய அடையாளம், பெருமையான மணிரத்னம் சார் அவர்கள் பிரம்மாண்டமான படங்களை தமிழ் திரையுலக கொடுக்கணும் அப்படின்னும், மணிரத்னம் சார் அவர்கள் வெற்றி பயணம் தொடர்ந்து இருக்கவும் குக்கூ ரேடியோ சார்பாக வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இது போல புதிய வீடியோக்களுக்கு குக்கூ ரேடியோ.com சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது.